Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து நம்ம எல்லார் வீட்டுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாஷிங் மிஷின் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் புது வாஷிங் மிஷின் வாங்கலான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா இருக்கிற வாஷிங் மிஷின் அப்பப்போ கொஞ்சம் மக்கார் பண்ணுது இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக மாற்றலான்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு பொருத்தமான வாஷிங் மிஷினை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது இருக்கிற வாஷிங் மிஷினை எப்படி நல்லா மெயின்டைன் பண்ணுறதுன்னு நிறைய டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ விதவிதமான வாஷிங் மிஷின் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட் லோட் லோடு செமி ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிக்ஸ் கேஜி ஃபைவ் கேஜி எயிட் கேஜின்னு இந்த மாதிரி நிறைய விதமான வாஷிங் மிஷின் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம வீட்டுக்கு பொருத்தமான வாஷிங் மிஷினை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம பழைய வாஷிங் மிஷினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இப்போ ரீசெண்டாக எங்கள் அம்மா வீட்டுக்காக பழைய வாஷிங் மிஷினை மாற்றிட்டு புதுசாக ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் நாங்கள் வாங்கியிருக்கோம் அதை பற்றினா என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூவும் கம்ப்ளீட் டெமோவும் உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் இது வந்து ஸ்பான்சர்டு வீடியோ கிடையாதுங்க நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால் வாஷிங் மிஷினை பற்றி எனக்கு இருக்கிற நாலேஜு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு பொருத்தமான வாஷிங் மிஷினை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம பட்ஜெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் வாஷிங் மிஷின் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம் செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா நம்ம வந்து துணிகளை துவைச்சி அலசி பிழிஞ்சு கொடுத்துரும் நம்மளுக்கு ஆனால் அந்த துவைக்கிற ப்ராசஸில் நம்ம கொஞ்சம் அப்பப்போ இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும் மோடு செலக்ட் பண்ணுறக்கு தண்ணி ஃபில் பண்ணி ட்ரைன் பண்ணுறக்கு அப்புறமா ஈர துணியை வந்து வாஷிங் இருந்து எடுத்து ட்ரையிங் டப்புக்குள்ளே நம்ம போட வேண்டியதெல்லாம் நம்ம மேனுவலாக செய்ய வேண்டியது இருக்கும் அதனால தான் அது வந்து செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆறாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரத்துக்குள்ளேயே ஒரு நல்ல ப்ராண்டு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் நம்மளால் வாங்க முடியும் அதே மாதிரி தண்ணி வந்து கம்மியாக யூஸ் பண்ணி துவைக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் நம்மளே தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்க முடியும் ஸோ தண்ணி மிச்சம் பண்ணலாம் இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் ஒரு அட்வான்டேஜ் நல்ல ரேட்டிங் இருக்கக்கூடிய மிஷினோட எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பட்ஜெட் மெஷினாக இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வசதிகளும் நிறையா இருக்கும் நம்மளுக்கு அந்த துவைக்கிற மோடெல்லாம் வந்து நிறையா இருக்கும் இப்போ நம்மளுடைய இன்வால்மெண்ட்டே நடுவில் இருக்காது துணிகளை போட்டு டிட்டர்ஜென்ட் போட்டு நம்ம மோடு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே எவ்வளோ நேரம் துவைக்கணும் எவ்வளோ தண்ணி எடுத்து துவைக்கணும் எவ்வளோ டெம்பரேச்சரில் துவைக்கணும் அதாவது சுடுதண்ணியில் துவைக்கணும் அந்த முடிவெல்லாம் வந்து மெஷினே எடுத்துக்கும் ஃபுல்லாக துவைச்சி அலசி தண்ணியே இல்லாமல் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா மிஷின் ஆஃப் ஆயிரும் நம்ம அதுக்கப்புறம் எடுத்து காய போட்டுக்கலாம் ஸோ நடுவில் நம்மளுடைய இன்வால்மெண்ட் வந்து எதுவுமே இருக்காது தான் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னு சொல்கிறோம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்லேயே ரெண்டு டைப் இருக்குது டாப் லோடிங் மிஷின் இருக்குது ஃப்ரண்ட் லோடிங் மிஷின் இருக்குது டாப் லோடு வாஷிங் மிஷின் வந்து ஃப்ரண்ட் லோடு மிஷினை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸ்பேஸ் கன்ஸ்டண்ட் இருக்குது சின்ன இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கணும்னு நினைக்கிறவங்க டாப் லோடு போகலாம் அதே சமயம் நின்றுட்டே நம்ம துவைச்சிக்கலாம் குமிஞ்சு உள்ளே துணி போட வேண்டிய அவசியம் இருக்காது வெலை பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினை விட டாப் லோடு மிஷின் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் லோடு மிஷின் வந்து பன்னெண்டாயிரத்துலேருந்து முப்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் கிடைக்குது இதே ஃப்ரண்ட் லோடிங் மிஷின் பார்த்தீங்கன்னா டாப் லோடிங் மிஷினை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த லிட் வந்து மிஷினோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் குனிஞ்சு தான் துணிகளை வந்து உள்ளே போட்டு வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் லோடிங் மிஷினில் மிஷின் ஓடிட்டுருக்கும் போது நம்ம டோர் ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ராவாக துணியெல்லாம் போட முடியாது ஒன்ஸ் ஆன் பண்ணிவிட்டு அது முடிஞ்சதுக்கு தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும் இதே டாப் லோடிங் மிஷினில் மிஷின் ஓடிட்டு போது ரெண்டு துணி எக்ஸ்ட்ராவாக உள்ளே போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் வந்து தண்ணியும் கம்மியாக செலவு பண்ணும் கரண்ட்டும் கம்மியாக செலவு பண்ணும் எக்கோ ஃப்ரெண்ட்லி மோடெல்லாம் வந்து நிறையா இருக்கும் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினில் அது வந்து டாப் லோடிங்க கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட்லோடில் இந்த அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது பர்ஃபாமன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா டாப் லோடிங் விட ஃப்ரண்ட் லோடிங் வந்து துணிகளில் இருக்கிற கரையெல்லாம் ரொம்ப சுத்தமாக துவைக்கும் பெர்ஃபாமன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடிங் பெஸ்ட்டு ஆனால் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் நம்மளுக்கு வந்து இருபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் ரேஞ்சில் நம்மளுக்கு ஃப்ரண்ட் லோடிங் மிஷின் கிடைக்கிது நம்மளுக்கு ரேட் அதிகமாக ஆக ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் வாஷிங் மிஷின் வாங்கும் போது இன்னொன்று நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ கேஜி வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் கேஜினா நம்ம உள்ளே போடுற துணியோட வெயிட்டு தான் வந்து அந்த கேஜியில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் ரெண்டே பேர் தான் வீட்டில் இருக்கீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துணி துவைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைவ் கேஜி அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டுக்கு வந்து சிக்ஸ் டு செவன் கேஜி வந்து சரியா இருக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கோம் பெரிய ஃபேமிலியாக இருக்குது இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை தான் நான் வந்து துணி துவைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் எயிட் கேஜி மெஷினெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்போ வந்து நிறையா துணிகளை நம்ம ஒரே டைமில் வந்து துவச்சி எடுத்துக்க முடியும் அதுக்கப்புறமா இன்னும் ஒரே ஒரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணி வாங்கணும் ஆர்பிஎம் அதாவது ரெவல்யூஷன் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்பிஎம் கம்மியாக இருக்கிற மிஷினில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப புளிஞ்சிருக்காது நம்ம வெளியில் நிறைய நேரம் காய வைக்க வேண்டியதாக இருக்கும் இதே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் மிஷினெல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா தண்ணி வந்து சுத்தமாக புழிஞ்சிருக்கும் நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காய வச்சாலே துணி வந்து சூப்பராக காஞ்சிரும் ஆர்பிஎம் அதிகமாக ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்காக வாங்கின வாஷிங் மிஷினை பற்றின ஒரு குவிக் ரிவ்யூவை நான் ஷேர் பண்ணிடுறேன் இப்போ அம்மா வீட்டுக்காக வாங்கியிருக்கிறது வந்து பாஷ் வாஷிங் மிஷின் ஸோ அதை பற்றின ரிவ்யூவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆன்டி டேங்கிள் வாஷிங் மிஷின் ஜென்டிலாக துவைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் இருக்கிற வாஷிங் மிஷின் இது இது வந்து டிட்டர்ஜென்ட் ட்ரே இதில் பாத்தீங்கன்னா மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இதுதான் இன்லெட் பைப்பு முதல்ல நம்ம பைப்பில் பிக்ஸ் பண்ற இடத்துல ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க ஏதாவது குப்பை தூஸ் எல்லாம் இருந்தா இங்கேயே ஃபில்டர் ஆகிக்கும் மெஷின்குள்ளே போகாது இதை வந்து நம்ம மெஷின்ல இப்படி பின்னாடி பண்ணிக்கலாம் இது வந்து அவுட்லெட் பைப் அழுக்கு தண்ணி வெளியே போறதுக்கான பைப் இது இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து இப்படி ரொட்டேட்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க இப்போ குவிக் ஃபிஃப்டீன் ஆர் தேர்ட்டி மினிட்ஸ் மோடு செலக்ட் பண்ணோம்னா பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு சைக்கிள் வந்து ரன் ஆயிரும் பச்சை தண்ணியில் தான் இது வந்து துவைக்கும் இந்த மோடில் அலர்ஜி ப்ளஸ் மோடில் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி டூ மினிட்ஸு ஃபார்ட்டி டிகிரி டெம்பரேச்சரில் சுடு தண்ணியில் துவைக்கும் அப்புறம் இன்னர்ஸ் மட்டும் தனியாக துவைச்சுக்கலாம் ஜீன்ஸ் தனியாக துவைச்சுக்கலாம் ஸ்போர்ட்ஸ் வேரு இந்த மாதிரி நிறைய மோடு வந்து இருக்குது காட்டன் மோடு சிந்தட்டிக்கு மிக்ஸ் லோடு எல்லாமே நம்ம கலந்து போடுறோம் அப்படின்னா இந்த மோடில் துவைச்சுக்கும் அதுக்கப்புறமா சில்க்குக்கு தனியாக உள்ளனுக்கு தனியாக இந்த மாதிரி தனித்தனி மோடு வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மோடுக்கும் ஒவ்வொரு மாதிரி டைமும் டெம்பரேச்சரும் மிஷினே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கும் இப்போ இந்த ரெண்டு பட்டனை சேர்த்து நம்ம ஒரு மூணு செகண்டை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா சைல்டு லாக் ஆகிரும் மிஷின் இருக்கப்போ நம்ம வீட்டில் இருக்க சின்ன பசங்க வந்து எதையும் மாற்ற முடியாது சைல்டு லாக் ஆகிரும் இது ஒரு நல்ல ஃபீச்சர் இது இது வந்து டிலே டைமர் ரெண்டு மணி நேரம் கழிச்சுன்னு ஆன் ஆகிக்கோ மூணு மணி நேரம் கழித்து ஆன் ஆகிக்கோன்னு நம்ம மிஷினுக்கு வந்து டிலே டைமர் செட் பண்ணிக்க முடியும் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு இதில் என்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மெஷின் ஆன் பண்ணிட்டோம் ஆனால் ஏதோ காரணத்தினால தண்ணி வரல இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் இண்டிகேட் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்லெட் பைப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் மெஷின் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து சவுண்டு வந்துட்டு இங்கே தண்ணி வரல அப்படின்னு இண்டிகேட் பண்ணது பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம எதனால் மெஷின் ஓடலை அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்காது இங்கே வந்து இண்டிகேட் பண்ணிடும் இப்போ வந்து நான் பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வந்து இந்த மெஷினில் துவைச்சு காட்டுறேன் நம்ம மெஷின் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம் மேலே வந்து ஒரு கை வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஃபுல்லாக அடைக்கக்கூடாது அப்போ தான் சுற்றி துவைக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் இருக்கும் இந்த இடத்துக்கு பவுடரு போடுறேன் நம்ம எப்பயுமே லோடு மிஷின்னா அதுக்கான பவுடரு தான் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம கையில் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடரை மிஷினில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மிஷின் சீக்கிரமாக ரிப்பேர் ஆயிரும் அதனால் கவனமாக பார்த்து நம்ம மிஷினுக்கான வாஷிங் பவுடர் தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும் இல்லை லிக்விட் டிட்டர்ஜென்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து ஃபேப்ரிக் கண்டிஷனர் ஊற்றிக்கிறேன் ஃபுல்லாக துவைச்சிட்டு கடைசியாக அலசும்போது இதை எடுத்துக்கும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணிகளை ஊற வச்சு துவைக்க போகிறோம் அப்படின்னா ஊற வைக்கும்போது இங்கே இருக்கிற பவுடர் எடுத்து ஊற வச்சிரும் நான் ஊற வச்சு துவைக்க போகிறதில்ல அதனால் இந்த ட்ரேவை நான் ஃப்ரீயாக விட்டுற போகிறேன் இப்போ மோடு செலக்ட் பண்ணிடலாம் இது பெட்ஷீட்டுங்கிறங்காட்டிக்கு நான் வந்து ஜீன்ஸ் ஆர் டார்க் வாஷ் அப்படிங்கிற மோடை நான் செலக்ட் பண்ணுறேன் இப்போ இந்த பெட்ஷீட்டெல்லாம் துவைக்கிறதுக்கு ஒன் ஹவர் லெவன் மினிட்ஸ் எடுத்துக்க போகுது கால் மணி நேரம் ஆக போகுது நாற்பது டிகிரி சென்டிகிரேட்டு சுடுதண்ணியில் துவைக்கப் போகுது இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம் இப்போ துவைக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு தண்ணி எடுத்துகிட்டு துவைக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் எடுத்துக்கிச்சு ஆனால் கண்டிஷனர் வந்து கடைசியாக தான் எடுத்துக்கும் இப்போ இது நல்லா துவைச்சிட்ருக்கு டைம் வந்து கம்மி இருக்குது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இண்டிகேட் பண்ணுது இப்போ துவைச்சிட்ருக்குது இப்போ ஸ்பின் பண்ணிகிட்ருக்குது அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணும் இப்போ டைம் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது முடியும் போது சவுண்டு வரும் ஸோ இந்த மாதிரி பீப் பீப் சவுண்டு வந்தோன்னா வாஷிங் மிஷின் துவச்சி முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம துணியை எடுத்து காய போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து லோடு மிஷினாக இருக்கிறதால பெட்ஷீட்டெல்லாம் வெளியில் எடுக்கிறது ஈஸி அப்படியே நம்ம எடுத்து இப்படி பக்கெட்டில் போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக பிழிஞ்சிருக்கு பாருங்கள் துளி கூட தண்ணி கையில் ஒட்டவே இல்லை ஆனால் பெட்ஷீட் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது நம்ம காய வைக்கணும் அப்படியே எடுத்து மடிக்க முடியாது காய வைக்கணும் ஆனால் தண்ணி வந்து இப்படி புழிஞ்சால நம்ம கையில் வராது அந்த அளவுக்கு சுத்தமாக வந்து பெட்ஷீட்டெல்லாம் புழிஞ்சிருக்குது எப்போவுமே துவச்சி முடித்ததுக்கப்புறமா இந்த கட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கும் இதை வந்து நம்ம கையோட தொடச்சி எடுத்துடணும் இல்லைன்னா அந்த இடம் பாசம் பிடிச்ச மாதிரி கலர் மாறி போயிடும் அதனால் எப்போவுமே துவச்சி முடித்த உடனே கையோட இந்த இடத்த வந்து நம்ம துடைச்சி எடுத்துக்கணும் அதே மாதிரி துவச்சி முடித்த உடனேயே டோரை டைட்டாக மூடி வைக்காமல் இப்படி ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஓப்பனில் விட்டுறணும் நம்ம காற்றோட்டை இருக்கணும் அப்போ தான் வந்து உள் பகுதியெல்லாம் ட்ரை ஆகி நம்மளுக்கு பூசணெல்லாம் எதுவும் பிடிக்காது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஓப்பன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்கும் இதை வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால மிஷின் வந்து நடுவில் ஸ்டக் ஆகிருச்சு தண்ணி வெளியில் போகலை அப்படின்னா இது ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி நம்ம இதை ஓபன் பண்ணி தண்ணியெல்லாம் வந்து வெளியில் எடுத்துக்க முடியும் அதே மாதிரி இந்த இடத்தை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் நம்ம மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா முதல்ல இதை தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் உள்ளே ஏதாவது காயினு ஏதாவது ஸ்டக்காக இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஓப்பன் மாதிரி இதை அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து வாஷிங் மிஷின் வாசனை இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் மிஷினு ஃபைவ் ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது தண்ணியும் பவரும் வந்து கம்மியாக செலவு பண்ணும் இந்த மிஷினு அம்மா வீட்டுக்கு வாங்கியிருக்க இந்த பாஷ் வாஷிங் மிஷினுக்கு வந்து டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குது உள்ளே இருக்கிற மோட்டாருக்கு வந்து டென் இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ட்ரம்மை வந்து நம்ம டீஸ்கேலிங் பண்ணணும் அப்போ தண்ணி கரையெல்லாம் ஏதாவது இந்த ட்ரம்மில் பதிஞ்சிருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து போயிடும் அதுக்கு வந்து டீஸ்கேலிங் பவுடர் அப்படின்னு நம்மளுக்கு தனியாக கிடைக்கிது நம்ம வாஷிங் மிஷினில் பவுடர் போடுற இடத்துல அந்த டீஸ்கேலிங் பவுடரை போட்டுட்டு நம்ம எம்டி சைக்கிள் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டீஸ்கேல் ஆயிரும் அதுக்குன்னு எல்லா வாஷிங் மிஷின்லேயுமே தனியாக ட்ரம் கிளீனர் மோடு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மோடு நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் போதும் இந்த வாஷிங் மிஷினோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபா ரூபாய் அதாவது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வருது இந்த வாஷிங் மிஷின் ரொம்ப நல்லா துவைக்குது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு நல்ல ரேட்டிங் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம பழைய வாஷிங் மிஷினை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் போடணும் அப்படின்னு நினச்சா ஷோரூமில் வாங்கினாலும் சரி ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆயிரம் ரூபாயிலிருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் நம்ம வாஷிங் மிஷினை எடுத்துக்குவாங்க ஸ்கிராப் ரேட்டுக்கு தான் மோஸ்ட்டாக எடுத்துக்குவாங்க உங்களுக்கு வந்து என்னோடய வாஷிங் மிஷினுக்கு அந்த ரேட் ரொம்ப கம்மி வாஷிங் மிஷின் நல்லா இருக்குது நல்லா துவைச்சிட்டு அப்படின்னா நீங்கள் ஓஎல்எக்ஸில் தனியாக விற்றுக்கிறது தான் வந்து நல்ல ஆப்ஷனு இப்போ வாஷிங் மிஷினாக ஆன்லைனில் வாங்குறது சேஃபா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க நம்ம ஆன்லைனில் வாங்குறதும் சேஃப் தான் நம்மளுக்கு சேஃபாக டெலிவரி கொடுத்துருவாங்க பாஷ் கம்பெனிக்கோ சாம்சங் கம்பெனிக்கோ நம்ம எந்த கம்பெனியோட வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோமோ அவங்களுடைய கஸ்டமர் கேர்லேருந்து நம்மளுக்கு கால் பண்ணி நம்மளுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் கிடையாது ஆன்லைனில் வாங்குறது ஷோரூமில் வாங்குறது எல்லாமே ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு சில சமயம் ஆன்லைனில் கொஞ்சம் அதிகமான ஆஃபர்ஸ் எல்லாம் கூட போட்டிருப்பாங்க ஸோ நம்ம அதை வந்து விசாரிச்சு நம்ம வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காக வாங்கின ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினோட ரிவ்யூவை நான் ஏற்கனவே ஒரு தனி வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து சாம்சங் செவன் கேஜி எக்கோ பபிள் மாடல் வாஷிங் மிஷின் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது இப்போ ஒரு ஒன்று ஒன்றரை வருஷமாக அந்த மிஷின் நான் யூஸ் இருக்கேன் சூப்பராக துவைச்சிட்ருக்கேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை அந்த மிஷினோட ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம குவின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்